ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல மதுரையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஹோட்டலான கோனார் சூப் கடை பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோனார் சூப் கடை மதுரையில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை வடக்கு மாசி வீதியில் இருக்கு. இதோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்றத நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய மட்டன் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடையே வந்து பார்த்தீங்கன்னா சூப்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால மட்டன் சூப்லேருந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த மட்டன் சூப்போட கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த இடத்துல எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். என்னடா இது சூப் கடைன்னு சொல்கிறாங்களே, ஒருவேளை சூப் மட்டும் தான் இங்கே ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. மட்டனில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்குள்ள என்டர் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேல அங்கே என்னெல்லாம் டிஷ்ஷஸ் இருக்குது, எதெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்றத வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதில் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் சிக்கன், ஃபிஷ், அப்புறம் காடை இதெல்லாம் கூட அங்கே கிடைக்கும். மதியம் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மட்டன் வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா. நம்ம சரி இதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் என்ன அங்கே ட்ரை பண்ணோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சூப் கடைக்கு போயிட்டு சூப் ட்ரை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மட்டன் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மட்டன் சூப் வந்து நல்ல ஸ்பைஸியாக அந்த மட்டனோட சாரெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்ததான் நாங்கள் ட்ரை பண்ணது மதுரை ஸ்பெஷல் கறி தோசை. மதுரையில் இருக்கவங்க எந்த ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போனாலும் இந்த கறி தோசையை டேஸ்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு கறி தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. அந்த மட்டன் பீசஸ் வந்து நிறைய போட்டு சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மூணு டைப் ஆஃப் குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க, மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் குடல் குழம்பு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் இந்த கறி தோசை வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு லேயர் முட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே அந்த மட்டனை வந்து பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இடியாப்ப கொத்து, முட்டை சேர்த்து இடியாப்ப கொத்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, நம்ம சாப்பிட்டதே தெரியல. அதாவது ஒரு சில ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே அங்கே கிடையாதுங்க. குட்டீஸ் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு காரமாகவும் இல்லாமல், ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லாமல், ஒரு மாதிரி சட்டிலான டேஸ்ட்டில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம ட்ரை பண்ண டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா, சூடாக இட்லியும் குடல் குழம்பும் தோசையும் சிக்கன் குழம்பும் ட்ரை பண்ணோம். இது ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த ஹோட்டல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.